தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அதிகமாக மக்களால் பார்க்கப்படும் விஷயங்களில் ஒன்று சீரியல். அதுலேயும் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலோட நாயகி தேவிக்கு செம்ம ரசிகர் கூட்டம். டிவி சேனல்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து சேனல்களும் போட்டி போட்டுக்கிட்டு வித்தியாச வித்தியாசமான சீரியல்களை ஒளிபரப்பிட்டுருக்காங்க. அதில் சில குறிப்பிட்ட சீரியல்கள் பெயரை மாற்றி ஒரே கதையில் விதவிதமாக ஒளிபரப்புகிறாங்க. இருந்தாலும் அந்த சீரியல்களுக்கும் பார்வையாளர்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்காங்க. சில நடிகைகள் பெரிய திரையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து வாங்குகிற பெயரை சில நடிகைகள் சின்ன திரையிலேயே தன்னோட திறமையை நிரூபித்து வாங்கிடுறாங்க. அப்படி மக்களால் ரொம்பவுமே ரசிக்கப்பட்ட சீரியல் தான் நாம் இருவர் நமக்கு இருவர். இந்த சீரியலில் நடிச்சிட்ருக்கும் ரக்ஸா தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வச்சுருக்காங்க. ஜனவரி 26, 1991 பெங்களூரில் பிறந்தவங்க தான் ரக்ஸா. கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ரக்ஸா குழந்தை பருவத்தில் இருந்தே நடிக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட குடும்பம் பாரம்பரியம் மிக்க விவசாய குடும்பம். படிப்பை முடித்ததுக்கப்புறம் 22 வயசில் நடிக்க தொடங்கியிருக்காங்க. நல்லா நடனம் கூட ஆடுவாங்க ரக்ஸா. இவங்க பள்ளியில் படிக்கும்போது படிப்புக்கும் இவங்களுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம் தானோ கிளாஸை கட் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்களாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகு அப்படிங்கிறதால அந்த வயசுலேயே நிறையா ப்ரொப்போஸ் வேற வந்திருக்கான். இவங்க கன்னட பொண்ணாக இருந்தாலும் வடநாட்டு பொண்ணு போல் அழகாக இருந்ததால் இவங்க கூட படித்த பசங்க எல்லாம் இவங்களை சைட் அடிச்சுக்கிட்டு தெருவில் நின்றுக்கிட்டு இவங்களோட பேரை சொல்லி கத்துவாங்களாம். அந்த அளவுக்கு நான் ஒரு கலக்கல் ஃபிகர் அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் மாடலிங் துறையில் இருந்த ரக்ஸா அதுக்கப்புறம் கன்னட சீரியல்களில் நடிக்க தொடங்கினாங்க. புட்டின்டி பட்டு சேரா அப்படிங்கிற கன்னட சீரியல் அவங்களுக்கு திருப்பு முனையாக அமைஞ்சுது. அந்த சீரியலில் பிரபல நடிகர்களான ஸ்ரீதிவ்யா, யாமினி பாஸ்கர், ராமாயணம் கிருஷ்ணன் ஆகியோரும் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சீரியலில் நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே ரக்ஸாவுக்கு சென்னையில் சில நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க துணையோட தான் சீரியல்களில் காலடி எடுத்து வச்சாங்க. வம்சம், தமிழ் கடவுள் முருகன் ஆகிய தமிழ் சீரியல்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலுக்கு அப்புறம்தான் விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க. அந்த சீரியல் மார்ச் 26ஆம் தேதி முதல் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்தது. காதல் கல்யாணம் கொண்ட ஒரு கலகலப்பான குடும்ப கதையை பின்னணியாக கொண்ட மகா சீரியல் தான் நாம் இருவர் நமக்கிருவர். இந்த சீரியலில் செந்தில்குமார் இரட்டை கதாநாயகனாகவும் அவருக்கு 2 கதாநாயகிகளும் நடிச்சிருப்பாங்க. அதில் ரக்ஸா தேவியா நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலில் மாயன் தேவி கேரக்டர் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு கேரக்டர். ரெண்டு பேருக்கும் மத்தியில் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. தேவியோட குழந்தைத்தனமான பேச்சும் அவங்களோட முட்டை கண்ணும் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பருவரன் நண்பரான ராகேஷை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க ரக்ஸா. உணவு பிரியரான இவங்களுக்கு சிக்கன் அப்படின்னா கொள்ளை பிரியமா. நடிகை குஷ்புவோட தீவிர விசிறியான இவங்க விஜயோட வெறித்தனமான ரசிகையும் கூட. குஷ்பு இட்லினா ரக்ஸா லட்டு அப்படின்னு ரசிகர்கள் கொஞ்சி குழாவி ரசிக்கிறாங்களாம்.